சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. பொழுது ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். மதுராந்தக வீரவாரியம் மதுசூதன பாத பத்மபிருங்கம் மதுரமிருத வாசமாஶ்ரயேயம் அதுனா குரு சூக்தி சாரபாயி. இதனுடைய அர்த்தம் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி மதுசூதனனுடைய திருவடி தாமரையிலே வண்டானவர், இனிய அமிழ்த வாக்கு உடையவர், ஆச்சாரிய சூக்தி சாரத்தை பருகுகிற நான் இப்போது அவரை ஆசிரயிப்பேனாக என்று. இதிலே ஒவ்வொரு பாதமும் மது என்ற பதத்தாலே ஆரம்பிக்கிறது. அதாவது மதுராந்தகம் மதுசூதனன் மதுராமிருத்தம் மதுனா குரு என்று ஆரம்பிக்கிறது. மது என்பது வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்து ரசத்தை கூட்டுகிறது. அது தவிர இந்த ஸ்லோகம் சென்ற ஒரு வருஷமாக கேட்டிராத புது விருத்தத்திலே அமைந்திருக்கிறது. இந்த காரணங்களாலே இது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இன்று குரு சூக்தி சாரத்தை பருகப் போகிறோம். குரு வேதாந்த தேசிகன் சூக்தி அவருடைய மும்மணி கோவை, அதனுடைய சாரத்தை பருகுகிறோம். பருகுவதற்கு முற்படியாக ஆச்சாரிய வந்தனம் நடைபெற்றது. பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவரடியனுக்கு நல்ல சரஸ்வதியை, ஸ்ரோதாக்களுக்கு அவர்களுடைய காதுகளிலே தேனை பாய்ச்சுவதும் அவர்களுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதுமான சரஸ்வதியை அருளட்டும். இதிலே தயாதரங்கானுசராஹ கடாட்சாஹ என்ற வரிக்கு விசேஷ அர்த்தங்களை இன்றைக்கு நாம் உபன்யாசத்தின் நடுவிலேயும் அனுபவிக்கப் போகிறோம். ஏனென்றால் விழிவார் அருள் என்பது தயாதரங்க அனுஜராஹ் கடாட்சாஹ என்பதை ஒத்திருக்கிறது. விழிவார் அருள் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லப் போகிறோம். தயாதரங்க அனுஜராஹ் கடாட்சாஹ என்பதற்கு இன்றைய தலைப்பு விழிவார் அருள்மையர் என்பது. முதலிலே விழி என்ற பதத்தின் அர்த்தங்களை பார்ப்போம். பிறகு வார் என்ற பதத்தின் அர்த்தங்களை பார்ப்போம். பிறகு விழிவார் அருள் என்பதில் இருக்கிற பாவார்த்தங்களை பார்ப்போம். பிறகு அருள்மையர் என்பதனுடைய அர்த்தங்கள். பிறகு விழிவார் அருள்மையர் என்று சேர்த்து வருவதால் கிடைக்கும் புது அர்த்தங்கள். முதல் பகுதி விழி என்பதற்கு என்ன அர்த்தம். விழி என்பதற்கு மூணு அர்த்தங்கள் பரஸ்பரம் தொடர்புடைய அர்த்தங்கள். ஒன்று, மீன் போல இருக்கிற கண்ணுக்கு விழி என்று பெயர். வண்டு போல அதற்குள் இருக்கிற கரு விழிக்கும் வண்டு என்று பெயர். இது இரண்டாவது. மூன்றாவது, கண்ணிலிருந்து அலை என்று பாய்கிற அலை போல பாய்கிற பார்வைக்கும் விழி என்று பெயர். விழி என்றால் கண், விழி என்றால் கருவிழி, விழி என்றால் பார்வை. இந்த மூன்றுக்குள்ளே
இந்த இடத்திலே விழிவார் அருள்மையர் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்தை சொல்வது? அருள் பொழிவது கண்ணிலா, கருவிழியிலா, கட்டாட்சத்திலா, எந்த விழியில் என்பது பற்றி பூர்வாச்சாரியர்களுடைய அபிப்பிராயத்தை பார்க்க போகிறோம். இந்த மூன்றிலே கண் என்பதே யுக்தம். ஸ்வஹந்தே காடம் விலகதி மம ஸ்வாகதோதார நேத்திரம் என்று கண்ணைதான் நேத்திரம் என்ற பதத்தால் சொல்லி ஸ்வாகதோதாரம் என்கிறார். அது உதாரமாக இருப்பது அதில் அருள் பொழிவதாலே தான். இன்னும் ஸ்பஷ்டமாக தேவநாயக பஞ்சாசத்திலே அதிவேலதயோத்தரங்கம் என்று சொல்லி அந்த ஸ்லோகத்தை விலோச்சனம் தே என்று முடிக்கிறார். தேவநாதனே, உன்னுடைய விலோச்சனம் இருக்கிறதே கண், அது அதிவேல தயா உத்தரங்கம், கண்ணிலே தயை உத்தரங்கிப்பதாக கூறியிருக்கிறார். அதனாலே விழிவார் அருள் என்பதற்கு கண்ணில் வழியும் அருள் கொண்டவர் என்று அர்த்தம் சொல்வதே உச்சிதம். ஏனென்றால் மும்மணிக்கோவை எழுதின அதே சமயத்திலே சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தையும் அருளியிருக்கிறார். அதனால் அவருடைய மும்மணிக்கோவை தாத்பர்யார்த்தங்கள் தேவநாயக பஞ்சாசத்திலும் கிடைக்கும். அதிலே கண்ணைத்தான் அதிவேல தஜோத்தரங்கம் அருளை வாருகிறது என்று சொல்கிறார். அதனால் விழிவார் அருள் என்பதற்கு கண் பெருக்குகிற கிருபை என்று அர்த்தம். மூன்றிலே ஒன்று ஔசித்யம் இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது மூன்றிலே இரண்டாவது கருவிழி என்பது. கருவிழியிலே அருள் என்பதுதான் பொருத்தம் என்று இரண்டாவது வாதம் இப்பொழுது. அதற்காக தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம் அப்படி சொல்கிற ஸ்லோகம். நயனே விருஷாச்சலேந்தோ தாராமைத்ரீம் ததானயா கருணே திருஷ்டஸ்த்வயைவ ஜனிமானே அபவர்க்கம கிருஷ்ட பச்சமனுபவதி. ஸ்லோகத்திலே நயனே கண்ணிலே என்று ஆரம்பித்தாலும் இரண்டாவது பாதத்திலே தாரா என்று ஒரு பதம் இருக்கிறது. தாரா என்றால் கண்ணுக்குள்ளே இருக்கும் கருவிழிக்கு பெயர். கண்ணிலே இருக்கிற கருவிழி இருக்கிறதே அதோடு கூட தான் மைத்ரியாம் அவருடைய கருணைக்கு. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால் திருமலையிலே விருஷாச்சலம் என்பது திருவேங்கட மலை, அதிலே ஒரு இந்து, அதிலே ஒரு சந்திரன் இருக்கிறானாம் விருஷாச்சலேந்தோ, அவனுக்கு கருணா தயா தேவி, அவளை பற்றிதான் இந்த தயாசதக ஸ்லோகம். கருணே தயா தேவியே திருமலையில் இருக்கும் சந்திரனாகிற திருவேங்கடமுடையானின் தயா தேவியே, உனக்கு தாராமைத்ரி இருக்கிறது நயனத்திலே. இப்பொழுது வேடிக்கைக்காக நயனே என்பதற்கும் ரெண்டர்த்தம் சொல்ல போகிறோம், தாரா என்பதற்கும் ரெண்டர்த்தம் சொல்ல போகிறோம். புராணங்களிலே ஒரு கதை, சந்திரனுக்கு தாரா பிடிக்கும் என்று. தாரா என்று ஒருத்தி சந்திரனுக்கு பிடித்தவள். அந்த புராண கதை இருக்கட்டும். இந்த திருவேங்கடமுடையான் என்கிற சந்திரனுக்கு தாரா என்கிற கருவிழி இருக்கிறதே, அதில்தான் அவர் தன் கருணையை வைத்திருப்பாராம். அப்பொழுது அந்த சந்திரன் போலவே இந்த சந்திரனும் ஒரு வகையில் ஆகிவிட்டது. நயனே கண்ணிலே இருக்கிறது அந்த கருவிழி, அல்லது நயனே நம்மை அழைத்து செல்வதிலே தாராவோடு மைத்திரி கொண்டிருக்கிறாள் கருணை. எங்கே அழைத்து செல்கிறார்? திருஷ்டஸ்த்வயைவ ஜனிமான்,
அபவர்க்கம கிருஷ்ட பச்சம அனுபவதி. அபவர்க்கத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு நயனே அழைத்து செல்வதிலே மைத்ரீம் ததானஜா விழியோடு கூட நட்பு கொண்டவளால கொண்டவளான துவயா உன்னாலே ஜனிமான் பிறவி எடுத்தவன் ஷரீரி அவன் அபவர்க்கத்தை அனுபவிக்கிறான். மற்றங்கள் இருக்கட்டும், இப்பொழுது நமக்கு வேண்டியது கருவிழியில் கருணை பொங்குகிறது என்பது. கருவிழியில் அருள் சுரக்கிறது என்பது, கருவிழிக்கும் கருணைக்கும் மைத்திரி இருக்கிறது என்பது, அவருடைய விழியில் பட்டவனுக்கு உயர் பலன் கிடைக்கிறதே அது ஏன் என்று புரிகிறது. இப்போது அவருடைய கருவிழியில் தான் கருணை அமர்ந்திருக்கிறது, அது அருளை வாரிக்கொண்டு வந்திருக்கிறது, அது அபவர்க்கத்தை அருளுகிறது. கருவிழியைத்தான் சொல்ல வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம் சொல்ல போனால், தமிழிலே கண் என்பதற்கு முக்கிய அர்த்தம் நேத்திரம் நயனம் எனப்படுவது, அதுபோல தமிழிலே விழி என்பதற்கு முக்கிய அர்த்தம் கண்ணுள் இருக்கும் கருவிழி மட்டுமே. ஆகையால் கண் என்பதை விட விழி கருவிழி என்ற அர்த்தத்தையே சொல்வோமே. விழியொப்பார் வேதமெனும் கண் தனக்கு, இதே சுவாமி தேசிகனுடைய கையாள். கண்ணுக்குள்ளே விழி இருக்கிறது என்கிறார். அப்பொழுது விழி என்பது வண்டு போல கருமையாக கண்ணுக்குள்ளே சஞ்சரிக்கிற அந்த அவயவத்துக்கு பெயர். ஆகையாலே இந்த அர்த்தமே இங்கு உச்சிதம். இப்பொழுது முதலாம் அவர் குறுக்கிடுகிறார், விழி என்பதற்கு கண் என்றே அர்த்தம் சொல்லலாம் என்று சொன்னவர், அவர் என்ன கேட்கிறார், இதே கவிஞர் அதாவது சுவாமி வேதாந்த தேசிகன் இதே பதத்தை அதாவது விழி என்கிற பதத்தை வேற்றிடங்களிலே எப்படி கையாளுகிறார், எந்த அர்த்தத்திலே கையாளுகிறார் என்ற விதத்தை வைத்தல்லவா இந்த இடத்திலே அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது இரண்டாம் அவருடைய கட்சி. விழிப்பார் வேதமனும் கண்டனுக்கு என்ற இடத்திலே விழி என்பதற்கு கருவிழியைத்தான் அர்த்தம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது குறுக்கீடு, இதையும் நாம் வலியுறுத்தி சொல்வதற்கில்லை. ஏனென்றால் இதே சுவாமி தேசிகன் இதே தேசிக பிரபந்தத்திலே விழி என்பதற்கு கண் என்றும் அர்த்தத்தை கையாண்டிருக்கிறார். விழியல்லால் வேலில்லை விண்ணின் மாதர் என்ற பாசுரத்திலே இதே சுவாமி தேசிகன் விழியை வேலுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். வேல் போல் இருப்பது கண்தான், அவர் முழு கண்ணையும் விழி என்ற பதத்தால் வழங்குகிறார் என்பது தெரிகிறது. இப்படி இவ்விரு வாதங்கள் நின்று கொண்டிருக்க மூன்றாவதாக ஒரு வாதம், விழி என்பதற்கு பார்வை என்கிற அர்த்தமே யுக்தம் என்பது. கண்ணும் வேண்டாம் கருவிழியும் வேண்டாம், பார்வை என்ற அர்த்தம். பார்வை, கடாட்சம், அபாங்கம், திருஷ்டி, ஈட்சணம் முதலிய பதங்களாலே சொல்லப்படுகிறது. விழி என்றால் கடாட்சம், கடாட்சத்துக்கும் கருணைக்கும் சம்பந்தம் அதிகம். என்கிறது ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். கடாட்சமும் கருணையும் ஒன்றன்பின் ஒன்றாக போகுமாம், அனுச்சரர்கள் இரண்டும் அலையலையாக போகுமாம், தரங்கம். எது முன்னே எது பின்னே, இதில் இரண்டு விதமாக பதில். தயாதரங்கத்துக்கு கடாட்சங்கள் அனுச்சரங்கள் என்று நிறைய உரைகளிலே காண்கிறோம். முதலிலே தயாதரங்கங்கள் போகும், அதற்கு பிறகு கடாட்சங்கள் போகும் என்று. பகவத் கடாட்சம் யாருக்கு ஏற்படும் என்றால் அவனுடைய தயா பாத்திரமாக ஆனவர்களுக்கு. முதலிலே தயை, அதன் விளைவாக கடாட்சம். தயாதரங்கத்துக்கு கடாட்சம் அனுச்சரம். இந்த அர்த்தம் விழிவார் அருள் என்ற பதத்திலே கிடைக்க வேண்டுமானால் விழியை வாழ்கிற அருள் என்று அர்த்தம் சொல்ல வேண்டும், கடாட்சத்தை பொழிகிற தயை என்று. அடுத்த கருத்து இதற்கு விபரீதமாக, முதலிலே கடாட்சம் பிறகு தயை என்பது. யார் யார் மீதெல்லாம் கடாட்சம் படுகிறதோ
அவர்கள் மீதெல்லாம் தயை பெருகுகிறதாம். தயா தரங்கங்களை அனுச்சரர்களாக கொண்ட கடாட்சங்கள் என்று பகுவ்ரீஹி சமாசம். இதன்படி விழியிலிருந்து பொழிகின்ற அருள் என்பதை விழிவார் அருள் என்கிறார். இங்கே இப்போது ஆட்சேபம், அதெப்படி ஒன்றுக்கொன்று முரணாக இரண்டு கருத்துகளை கூறலாம்? தயையின் விளைவாக கடாட்சமா, கடாட்சத்தின் விளைவாக தயையா? ஏதாவது ஒன்றுதானே உண்மையாக இருக்க முடியும் என்று கேட்டால், இரண்டுக்குமே பரஸ்பர ஜன்ய ஜனக பாவம், ஒன்றுக்கொன்று உண்டாக்கி கொள்ளுதல் என்பது பிரவாக ரூபத்திலே முரணாகாது. ஒரு அருளின் விளைவாக ஏற்பட்ட பகவத் கடாட்சம் இன்னொரு அருளை விளைவிக்கும். அந்த இன்னொரு அருள் மேலும் இவனுக்கு பகவத் கடாட்சத்தை உண்டாக்கும். அருள்களும் நிறையவாகி கடாட்சங்களும் நிறையவாகி பெருக்கெடுப்பதாலே அருளால் விழியும், விழியால் அருளும் மேன்மேலும் கிடைக்கிறது. அப்படியானால் விழிவார் அருள் என்பதற்கு என்ன அர்த்தம்? இரண்டு அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். விழியிலே ஒழுகுகிற அருள் என்று ஒன்று, விழியை வார்க்கிற அருள் என்று இன்னொன்று. இன்னும் ஒன்று, விழி என்பதற்கு பார்வை, கடாட்சம், அபாங்கம் என்கிற அர்த்தமே இங்கு சிறந்தது என்று சாதிப்பதற்கு. ஏனென்றால் அபாங்கத்திலே தயை பொழிவதாக சுவாமி தேசிகன் வேறொரு இடத்திலே அருளி இருக்கிறார். மும்மணிக்கோவை வியாக்கியாதாவும் அதை இந்த இடத்திலே எடுத்துக்காட்டி இருக்கிறார். தேவநாயக பஞ்சாசத்திலே அமிர்த வருஷ நிபைரபாங்கை என்று, அபாங்கம் அமிர்த வருஷம் போல் இருக்கிறது என்கிறார். அதிலே நான் ஆர்திரி பவாமி நினைந்து போய்விடுகிறேன். அமிர்தா என்று மும்மணி கோவையிலே சொன்ன அமுத கடல், இந்த அமுத என்கிற பதமும் இங்கே இருப்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது முதலாம் அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஸ்லோகத்திலே விழி என்பதற்கு அபாங்கம் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டாம் என்று. இந்த ஸ்லோகத்தின்படி விழிவார் அருள் என்பதில் விழி என்பதற்கு கண் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கண்ணிலிருந்து வருகிற அபாங்கத்தை அமிர்த வருஷம் என்று பேசினால், இன்னமுத கடலாகி நின்ற விழி என்பது கண்ணே தானே. அமுத கடலிலிருந்து அமுத மழை பொழிவது போல தேவநாதனுடைய திருக்கண்ணிலிருந்து கடாட்சம் வருஷிக்கிறது என்கிறார். மூன்று பேருடைய மூன்று வாதங்கள் முடிந்தன. விழி என்பது கண், விழி என்பது கருவிழி, விழி என்பது கடாட்சம். மூன்றுக்கும் ஆச்சாரிய சூக்திகள் துணை நிற்கின்றன. விழி என்பதற்கு மூன்று அர்த்தங்களுமே பொருந்தும். அப்படியானால் நாம் எதை ஏற்பது என்றால், இதில் நிர்ணயம் பண்ணியாக வேண்டிய அவசியம் இல்லை. கவிதைகளிலே உருவகம் பண்ணும்போது நயம் ரசம் மிகுவதற்காக பலவிதமாக பண்ணலாம். நாம் ஏன் விசாரம் பண்ணினோம் என்றால், நமக்கு பல பாசுரங்களை பல ஸ்லோகங்களை அனுபவிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு ஏற்பட்டது என்பது மட்டும்தான் விசாரத்தின் பலன். நாம் மூன்று அர்த்தங்களையுமே வைத்துக் கொள்வோம். கண்ணிலிருந்து அருள் பெருகுகிறது, கண் விழியிலிருந்து அருள் பெருகுகிறது, கண் பார்வையிலிருந்து அருள் பெருகுகிறது என்ற மூன்றையுமே ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது விழி என்பதன் அர்த்தம் முடிந்தது. அடுத்த பதம் வார் என்பது. விழிவார் என்ற இடத்திலே வார் என்பதற்கு என்ன அர்த்தம்? வார் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும்
வாருதல் என்ற வினைக்கு நாம் மூன்றே மூன்று அர்த்தங்களை இன்றைக்கு பார்ப்போம். முதல் அர்த்தம் வாருகிறது என்றால் வருஷிக்கிறது, பொழிகிறது, ஒழுகுகிறது, பெருகுகிறது என்ற அர்த்தம். ஆழ்வார் பாசுரங்களிலே அடிக்கடி கையாளப்படும் அர்த்தம் இது. வார் என்கிற பதம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே அடிக்கடி இந்த அர்த்தத்திலே வருகிறது. இரண்டாவது வார்தல் என்றால் அள்ளி எடுத்துக்கொள்ளல். அகராதியிலும் வாருதல் என்றால் வாரூதல் என்று போட்டிருக்கிறார்கள். பிரயோகத்திலேயும் வெண்ணையை வாரி விழுங்கினான், குழந்தையை வாரி அணைத்தான் என்றெல்லாம் இன்றைக்கும் வழக்காறு இருக்கிறது. வாரி என்றால் அள்ளி கொண்டு என்று அர்த்தம். மூன்றாவது தலை வாருதல் என்றால் சீப்பு மூலம் சீவி கொள்ளுதல். அதுவும் இந்த வார் என்ற பதத்துக்கு அர்த்தமாக இருக்கிறது. இந்த மூன்றிலே முதல் இரண்டு அர்த்தங்களும் விழிவார் அருள் என்ற இடத்திலே சொல்லலாம் என்று நாம் பூர்வ சூக்திகளை கொண்டு பார்க்கப் போகிறோம். இப்பொழுது விழியானது அருளை வாரிக்கொண்டு வந்திருக்கிறது என்று ஒன்று, விழியிலிருந்து அருள் வார்ந்து கொண்டிருக்கிறது, வழிந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்று. இந்த இரண்டு அர்த்தங்களுக்குள்ளே இரண்டாவதை தான் மும்மணி கோவையின் உரை நூலார் ஆதரித்திருக்கிறார்கள். இதோ சில உரைகளை வியாக்கியான பங்கிகளை வாசித்து கேட்போம். விழிவார் அருள் கடாட்சங்களினால் பிரவகிக்கும் கிருபையை உடைய என்று ஒரு வியாக்கியானம். இதன்படி வார் என்பதற்கு பிரவகிக்கிற என்று அர்த்தமா. விழிவார் கடாட்சத்தினின்று பொழியப்படுகின்ற என்று இன்னொரு உரை. விழிவாரருள் கடாட்சத தாரையிலே கிருபாரச வருஷுகரான என்று மூன்றாவது உரை. எல்லோரும் ஒரே அர்த்தத்தை பல பதங்களால் சொல்லுகிறார்கள். வாருதல் என்பதற்கு பிரவகித்தல், பொழிதல், ஒழுகுதல், பெருகுதல் என்று அர்த்தம். ஒருத்தர் கண்ணினால் என்கிறார், இன்னொருத்தர் கண்ணிலிருந்து என்கிறார், மூன்றாம் அவர் கண்ணிலே என்கிறார். வெவ்வேறு வேற்றுமைகளை கூறினாலும் தாத்பரியார்த்தம் ஒன்றே, கருணை ததும்புகிற கண் அவருக்கு இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த பாசுரத்தை வாசித்து பார்த்தால் மொழிவார், இழிவார், விழிவார், பொழிவார் என்று 4 பதங்கள் 4 அடிகளிலே இருக்கின்றன. வார் என்பது 4 அடிகளிலேயும் வந்திருந்தாலும் இங்கு மட்டும் வார்தல் என்ற வினைக்கு அடியாக வினைத்தொகையாக வந்திருக்கிறது. மற்ற 3 வரிகளிலும் இப்படி இல்லை என்பதையும் பார்க்கிறோம். மொழிவார் என்றால் மொழிபவர்கள், அது பெயர் சொல். இழிவார் என்றால் இழிபவர்கள், இதுவும் பெயர் சொல். இவ்விரண்டுக்கும் வினையணையும் பெயர் என்று சொல்வார்கள் இலக்கணத்திலே. கடைசி வரியிலே பொழிவார் என்று இருக்கிறதே, அது வினைமுற்று, பொழிதலை பண்ணுவார் என்று அர்த்தம். இவ்வாறாக வார் என்பது எதிர்கால வினைமுற்று பகுதியாக அவர் வருவார் இவர் போவார் என்பதில் போலே பொழிவார் என்று 4 வரியிலே. ஆனால் 3 வரியில் மட்டும் வார் என்பது விகுதியே இல்லை. சொற்களிலே பகுதி விகுதி என்று 2 வகை. பிரகிருதி பிரத்யயம் என்பார்கள் சம்ஸ்கிருதத்திலே. மொழிவார்
பொழிவார் இழிவார் என்ற மூன்றிலும் வார் என்பது பிரத்யஜம் விகுதி. ஆனால் விழிவார் என்ற இடத்திலே வார் என்பது பிரத்யஜம் என்று அது பிரகிருதி. இந்த வைசித்திரியமே ஒரு ரஸ்யார்த்தம். அதாவது கவிகள் ஒரே மாதிரி பதத்தை நாலு பாதங்களிலேயும் ஆரம்பத்தில் பிரயோகிக்கும் போது ஒரே அர்த்தத்தில் வைக்காமல் ஒரே விதமாகவும் வைக்காமல் அதில் பல விதமாக வைவித்தியம் பண்ணியிருந்தால் சுவை கூடுகிறது. இப்பொழுது வார் என்பதற்கு இங்கே இரண்டு அர்த்தங்கள் பொருந்தும் என்று பார்த்தோம். வாரிக்கொண்டது என்றால் அள்ளிக்கொண்டது என்ற அர்த்தம், வாருகிறது என்றால் பெருகுகிறது என்ற அர்த்தம். அருளை வாரிக்கொண்ட விழி என்பது கூட பூர்வாச்சாரியர்கள் சொன்ன கருத்துதான். பிரேம சாராமக பிரக்ரம பிரக்ரியாப்யாம் வீக்ஷதாம் ஈக்ஷணாப்யாம் என்று ஒரு ஸ்லோகம் நாம் போன வாரமே கேட்டோமே. அதில் என்ன சொல்கிறார், இரண்டு திருக்கண்களும் ஈக்ஷணாப்யாம் என்று த்விவச்சனம், அருள் அமுத சாற்றை வாரி சிராங்கையில் அடைத்து கொண்டதாக காண்கிறோம். இந்த வாருவதுதான் இதில் சொன்ன சுளக பிரக்ரம பிரக்ரியா என்பது. வார் என்பதற்கு ரெண்டு அர்த்தம். இந்த ரெட்ட அர்த்தத்தை வைத்துக் கொண்டு ஆழ்வார்களும் நிறைய வேடிக்கை பண்ணியதுண்டு. அவற்றுள் சிலவற்றை இப்போது அனுபவித்தாக வேண்டும் என்றால், ஏனென்றால் அவ்விரண்டு அர்த்தங்களும் இங்கேயும் தேவைப்படுகின்றன. வார் என்பதற்கு வேறு அர்த்தங்களும் உண்டு. முதலிலே பெரியாழ்வார் திருமொழியிலே ஆயர்பாடியிலே ஒருத்தி தலைவாரி கொண்டிருந்தாளாம். அப்போது அவளுக்கு தெரியாமல் கண்ணன் தயிர் வாரி கொண்டிருந்தானாம். தலை வாருபவள் அறியாமல் தயிர் வாரிய கதை. அந்த கதையை சொல்லும் பாசுரத்தை கேட்போமா. மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனனை களவால் வாரி விழுங்கி. வார்குழல் என்றார், நாம் இப்பொழுது வாரிக்கொண்டிருக்கிற குழல் என்று சொன்னோம், தலைவாரதலை அர்த்தம் சொன்னோம், நீண்ட கூந்தல் என்று கூட அர்த்தம் உண்டு. அதனாலே தலை வாரிக்கொள்வதை சொல்ல வேண்டாம் என்பாரும் உண்டு. ஆனால் தயிரை வாரி என்பதற்கு நாம் சொன்ன அர்த்தத்தையே தான் எல்லாரும் சொல்கிறார்கள். தயிரை அள்ளி சாப்பிட்டான் என்று. அதே அர்த்தத்திலே அருளை வாரிக்கொண்டிருக்கிறது விழி இங்கே. அடுத்த வேடிக்கை திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே வார் புனலில் குளித்தவன் வார்கமுகிருக்கும் திருக்கண்ணங்குடியிலே நின்றானாம். வார்புனல் என்றால் பெருகி ஓடுகிற தீர்த்தம். வார்கமுகு என்றால் ஓங்கி உயர்ந்த பாக்குமரம் என்று அர்த்தமா. வார் என்பதற்கு ஓங்கி உயர்ந்த என்ற உயர்த்தி அர்த்தம். பாசுர பகுதி இதோ. குழுவார் புனலுள் குளித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலைமலி கதலி குழுவும் வார்க்கமுகும் குறவும் நற்பும் குளிர்தரு சூதமாதவியும். வார் என்பது இரண்டு தடவை வந்திருக்கிறது. வார் புனல் என்றால் பிரவகிக்கிற ஜலம். வார் கமுகு என்றால் பாக்குமரம் பிரவகிக்காதே. வார் என்பதற்கு ஒசரமான என்று அர்த்தம். இப்பொழுது விழிவார் அருள் என்ற விடத்திலே
முதல் அர்த்தம் இருப்பது எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், விழியிலிருந்து பிரபகிக்கிறது தயை என்று. இரண்டாம் அர்த்தமும் அதிலே உண்டா, அருள் வசரமா இருக்கா என்ன என்றால், அதற்கு கூட ஒரு ஆச்சாரிய சுத்தி உண்டு. திருட விநிஹிதா நிஸ்ரேணிஸ்வம் தயே நிஜ பர்வபிஹி என்று தயாசதகத்திலே அருளை ஒரு ஏணியாக உருவகிக்கிறார். கீழேந்து வெகு உயரம் வரை, ஏன் பரமபதம் வரையிலும் கூட இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவதற்கு ஒரு ஏணி வைத்திருக்கிறாராம் பெருமாள். அந்த ஏணியின் பெயர்தான் தயா. தயையை ஒசரமாகத்தான் சொல்கிறார். விழிவார் அருள் என்றால் பகவானின் கண்ணிலே ஒசரமாயிருக்கிற அருள் என்று கூட அர்த்தமோ இருக்கலாம். ஆனால் நாம் இதை முக்கிய அர்த்தமாக சொல்லப் போவதில்லை. வார் என்கிற பதத்திலே ஆழ்வார்களுடைய வேடிக்கைகளை தொடர்ந்து கேட்கலாம். பெரியாழ்வாருடைய வார் வேடிக்கை ஆச்சு, தலைவாரி தயிர்வாரி என்று. திருமங்கை ஆழ்வாருடைய வார் வேடிக்கையும் ஆச்சு, வார் புனல் வார் கமுகு என்று. இப்போது நம்மாழ்வாருடைய வார் வேடிக்கையை கேட்போம். அழைத்து புலம்பி முலைமலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண்ண நீர் திருமால் கொடியானென்று வாருகின்றதே வாராயின முலையாளிவள். இவள் பர அங்குஷ நாயகி இருக்கிறாளே, இவளுடைய முலை மேல் வாரும் நீரும் உண்டு, வேறொரு ஆறும் உண்டு என்கிறார். இவள் யார்? நம்மாழ்வார் பெண்ணுடை உடுத்தி பராங்குஷ நாயகியாக ஆனவள். பகவானிடம் விரக தாபத்தாலே புலம்புகிறாள். அப்பொழுது கண்ணீர் கண்ணில் இருந்து முலையிலே வாருகிறது. வாருகிறது என்றால் பெருகுகிறது. மலையிலிருந்து அருவி பெருகுவது போல முலையிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அந்த முலையிலே வாரும் கண்ணீர் தவிர வேறொரு வாரும் இருக்கிறது. முலை கச்சு என்ற துணியாலான வார், ரவிக்கை மாதிரி வஸ்திரம். பெருமாள் வராததாலே கண்ணீர் வந்தது. அவள் என்ன சொல்கிறாள்? முலையில் வாரும் நீர், அதை காண வாரும் நீர் என்று பகவானை கூப்பிடுகிறாள். முலையிலே கண்ணீர் பெருகுகிறது, வாரும் பெருகும் அர்த்தம், வாரும் வரவும் இன்னொரு அர்த்தம். வேடிக்கப்படுகிறதா? முலையிலே வாரும் இருக்கிறது, முலையிலே வாரும் நீரும் இருக்கிறது. மூணு ஆழ்வார்கள் வார் என்பதில் மூணு வெவ்வேறு வேடிக்கைகள் பண்ணி இருக்கிறார்கள். பெருகுதல் தவிர மூணு வெவ்வேறு அர்த்தங்களையும் வார் என்பதற்கு சொல்கிறார்கள். அதிலே இரண்டு விழிவார் அருள் என்பதற்கு அர்த்தமாகவும் பொருந்துகிறது. இப்போது நாலாவதாக குலசேகர் ஆழ்வார் பண்ணும் வேடிக்கையை கேட்போம். இதே வார் என்கிற பதத்திலே கண்ணீர்களால் வார நிற்பவர் தாளினை கொரு வாரமாகுமென்னெஞ்சமே என்று அவர் அருளியிருக்கிறார். கண்ணீர் பெருக நிற்கும் வைணவர்களுக்கு தன் நெஞ்சு உரியதாகிவிடும் என்று அர்த்தம். வார பெருக என்று அர்த்தம், வாரம் உரிமை என்று அர்த்தம். நீங்கள் பகவானுக்கு கண்ணீர் வார நிற்கிறீர்களா, இதோ நான் உங்களுக்கு வாரம் நிற்கிறேன் என்று பாகவதற்கு அடிமைப்படுதலின் சிறப்பை பேசுகிறார். வார என்றால் பெருக என்று அர்த்தம் இருப்பது மேலும் உறுதிப்பட்டது. பிற்காலங்களிலே
ஆழ்வார்களுடைய காலத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே வார் என்ற பதத்தின் பல பொருள் வேடிக்கைகள் நிறைய ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக குருஹா மான்மியம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது, வைணவ தமிழ் நூல். இதில் இருக்கிற குருஹா என்பது ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர், அதனுடைய மான்மியம். அதிலே மிகவும் கஷ்டமான யமகாலங்காரம், தமிழிலே மடக்கல் அணி என்பார்கள், மடக்கணி. ஒரு வார்த்தையை சொல்கிறார், செய்யுளின் ஒரு அடியாக, அதையே திரும்பி சொல்கிறார் செய்யுளின் இன்னொரு அடியாக, ஆனால் பதம் பிரிக்கும் விதமும் அர்த்தம் சொல்லும் விதமும் வேறாக இருக்கிறது. அலங்கள் வாரி அமைந்திர பெய்த வேர், அலங்கள் வாரி அமைந்திர பெய்த ஏர், அலம் கல் வாரி அமைந்து இறப்பு எய்த வேர் என்று முதலிலே, அல் அம் கல் வாரிய மைந்து இற பெய்த ஏர் என்று இரண்டாவது வரியிலே. இந்த மடக்கணியிலே முதலிலே வாரி என்பதற்கு பெருகுகிற நீர் தாரை என்ற அர்த்தம், இரண்டாவது வாரிய என்றதற்கு அள்ளிக்கொண்ட என்று அர்த்தம். அதுபோல இறப்பு எய்த என்றும் இற பெய்த என்றும் வெவ்வேறு விதமாக பிரிப்பதாலே வெவ்வேறு அர்த்தங்கள் நம் மூளைக்கு சவால் விடுவதாலே சுவாரஸ்யம் அதிகமாகிறது. ஆனாலும் அந்த பாசுரத்தை மேலும் விளக்காமல் நாம் மும்மணி கோவைக்கே திரும்புகிறோம். விழிவார் அருள் என்றால் விழி அள்ளுகிற அருள் என்று ஒரு அர்த்தம், விழி பெருக்குகிற அருள் என்று ஒரு அர்த்தம், விழியை பெருக பண்ணுகிற அருள் என்று மூன்றாவது அர்த்தம். மூன்று அர்த்தங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த ஆழ்வார் சூக்திகளிலிருந்து தெரிகிறது. அடுத்த பதத்துக்கு போவோம். மெய்யர் என்ற பதம், விழிவார் அருள் மெய்யர். இதற்கு உரை நூல்களிலே ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, மெய் என்றால் உடல், மெய்யர் என்றால் சரீரம் கொண்டவர், திவ்ய மங்கள விக்கிரகம் உடையவர். இன்னொன்று, மெய் என்றால் சத்தியம் உண்மை, மெய்யர் என்றால் சத்தியமானவர். இந்த ரெண்டு அர்த்தங்களுக்குள்ளே முதலிலே மெய் சரீரம் என்ற அர்த்தத்தை கேட்போம். இவருடைய திருமேனைக்கு மெய் என்று பெயர். இவருடைய திருமேனை எத்தகையது என்றால் இரண்டு விசேஷணங்கள். ஒன்று, இத்திருமேனியிலே விழி பெருக்கும் அருள் இருக்கும். விழிவார் அருள் மெய்யர், விழி ஒரு அருளை பெருக்குகிறதே, அந்த அருளை கொண்ட திருமேனி அல்லது அந்த அருளை பெருக்குகிற விழியை கொண்ட திருமேனி என்பது முதல். இந்த திருமேனியின் விழிதானே அருளை வாரப் பண்ணுகிறது, பெருக பண்ணுகிறது. இரண்டாவது அடைமொழி, இன்னமுத கடலாகி நின்ற திருமேனி என்பது. இவ்விரண்டு அடைமொழிகளின் கருத்துகளும் கூட பூர்வருடைய கருத்தினுடைய அனுசரணம்தான். முன்னோர் கருத்தை அனுசரித்துத்தான் இந்த இரண்டு கருத்துகள் இங்கே அமைந்திருக்கின்றன. திருமேனியேதான் இந்நமுத கடலாகி நின்றது. இதற்கு வேறு ஒரு ஸ்லோகத்தின் மூலம் விளக்கிக் கொண்டால் நல்லது. இந்த ஸ்லோகம் பட்டருடையது. அந்த ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் சொல்லி பார்த்தால், விழிவார் அருள் மெய் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல தோன்றும். முதலிலே ஸ்லோகத்தை வாசித்து கேட்போம். ஆமூலி ரத்னமகராதி
தாம மனோஹராங்கம் ஸ்ரீரங்கசேஷயனம் நயனைஃ பிபாமஹ பஷ்யன் மனப்ரவணம் ஓகமிவாமிருதஸ்ய. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், தலையிலே சூடியிருக்கிற மணி மகரத்திலே தொடங்கி இரண்டு திருவடிகள் வகையிலான அவனுடைய திருமேனியானது தாம உன்னமத் உதார மனோகர முதலிய அடைமொழிகளுக்குரியது, மிளிர்ச்சியும் உயர்வும் அழகும் கவர்ச்சியும் கொண்டது. ஸ்ரீரங்கத்திலே ஆதிசேஷனிலே படுத்திருக்கிறவனுடைய மெய்யானது ஓகமிவாமிருதஸ்ய அமுத வெள்ளம் போன்றது. பார்ப்பவர்களுடைய மனசை தன்னிடம் ஈடுபடுத்துவது, அதை நாம் கண்களாலே பருகுவோம் என்கிறார். இந்த ஸ்லோகம் தற்பொழுது நாம் பார்க்கும் மும்மணிக்கோவை வரிக்கு நெருக்கமாக இருக்கிறது. மும்மணிக்கோவை வரியிலும் அமுத கடல் இருக்கிறது, இந்த ஸ்லோகத்திலும் அமிர்தஸ்ய ஓகம் இருக்கிறது. மும்மணிக்கோவை வரியிலும் விழி இருக்கிறது, இந்த ஸ்லோகத்திலும் நயனைஹி என்ற பதம் இருக்கிறது. மும்மணிக்கோவையிலும் மெய்யர் என்ற மெய் சரீரம் இருக்கிறது, இந்த ஸ்லோகத்திலும் உதார மனோகர அங்கம் என்று சரீரம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய தாக்கம் பெற்று இந்த ஸ்லோகத்தை வாசித்து அர்த்தம் புரிந்து கொண்ட பிறகு விழிவார் அருள் மெய்யர் என்பதற்கு நாம் அர்த்தம் சொன்னால் அது வேறு விதமாக அமையும். அது எப்படி என்றால், இந்நமுதக்கடலானது அவன் மெய், ஏனென்றால் ஓகமிவ அமிர்தஸ்ய என்கிறார். அது அருள் மெய், அதை நம்முடைய விழி வாரிக்கொள்ளும். விழிவார் அருள்மை, இத்தனை நாழியாக விழி என்பது அவனுடைய விழியை சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது விழிவார் அருள் என்றால் நம்முடைய விழி எதை அள்ளி பருகுகிறதோ அந்த விக்கிரகம். இந்த புது அர்த்தத்திலே அது விழிவார் அருள்மை, நம்முடைய விழி அள்ளிக்கொள்ளும் மெய் உடையவன் அவன். இந்த கருத்தை நாம் இதுவரை இந்த உபன்யாசத்திலே விளக்காததாலே புது கருத்து என்று சொல்லலாம். ஆனாலும் உண்மையில் இது மிக பழைய கருத்து, நம்மாழ்வார் அடிக்கடி கூறியுள்ள கருத்து. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று, நான் உன்னை பார்த்தேனானால் அந்த பார்வையாலே கண்ணாலே என்ன பண்ணுவேன், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன், பார்த்தால் வாரிக்கொண்டு விடுவேன் என்கிறார் ஆழ்வார். நயனை பிபாமஹா என்கிறார் பட்டர். பட்டரின் ஸ்ரீரங்க ராஜஸ்தவ ஸ்லோகத்திலே இன்னமுத கடலாகி நின்றதும் தன்னுடைய விழி வாருவதுமான மெய் அரங்கனுக்கு என்கிறார். அதே இரண்டு அடைமொழிகளை மும்மணிக்கோவையிலே தேவநாதனுடைய திருமேனிக்கு அருளுகிறார் என்பது மட்டுமே வாசி. அங்கே ரங்கநாதன், இங்கே தேவநாதன், சொல்கிற கருத்து என்னமோ ஒன்றுதான். இதுவரை விழிவார் அருள்மை என்பதற்கு நாலு அர்த்தங்களை கேட்டாயிற்று. நாலு அர்த்தங்களும் நம் முன்னோர் கூறிய வழியிலேயே புரிந்து கொண்டாயிற்று. விழியிலே அருள் பெருகுவது பற்றி இப்போது இன்னும் ஒரு ஸ்லோகம்,
கருணாமிருத கூலமுத்வஹைஷா பிரணம ஸ்வாகதி கீ பிரசன்னசீதா மயிரங்கதனோபகர்ணிகாக்ஷ்ணோ சரிதோர்வீக்ஷண வீச்சி சந்ததி ஸ்யாத். அதே பராசர பட்டர், அதே ஸ்ரீரங்கராஜஸ்தவம், அதே கண் வர்ணனை. ஆனால் இதிலே கண்களை ரெண்டு ஆறுகளாக சொல்கிறார். சரித் என்கிற பதம், சரித் என்றாலே சரதி வாரிக்கொண்டு பிரவகிக்கிறது என்றுதான் அர்த்தம். ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முதலிலே, ஹே ரங்கநாதரே, உம்முடைய கருணை என்கிற அமிர்தத்தை கரைபுரள பெருக்கிக் கொண்டு வருகிறது உம்முடைய இரண்டு கண்கள் என்கிற இரண்டு நதிகளுடைய பார்வை அலை தொடர். வீக்ஷண வீச்சி சந்ததி, என்னிடமும் அது இருக்கட்டும், மயி சியாது. அது வணங்கினவர்களை வரவேற்பது. பிரணமஸ்வாகதி கீ, மேலும் பிரசன்னசீதா, கிளிந்தது குளிர்ந்தது. உபகர்ணிகா, காது வரை நீண்ட கண்களிலிருந்து பெருகுவது. பொழிப்புரை முடிந்தது. இதிலே கண்களை ஆறுகளாகவும் அதில் பாயும் ஜலத்தை அருள் அமுதமாகவும் உருவகித்தார். கடைசிலே இந்த ஆறுகளும் இன்னமுத கடலிலே சங்கமிக்கின்றன என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். மயிஸ்யாத் என்று வேண்டுகிறார். வேண்டிய என்ற பதமும் இந்த வரியில் இருக்கிறது மும்மணி கோவிலே. விழிவார் அருள் என்பதற்கு கண்கள் என்ற இரண்டு நதிகளிலே பிரவகிக்கிற அருள் என்னும் அமுது என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் இந்த ஸ்லோகம் நினைவுக்கு வரும்போது. அடுத்ததாக மெய்யர் என்பதற்கு அடியவர்க்கு மெய்யன் என்றே பொருள் கொள்வோம். அப்போது திருமேனி வர்ணனம் கிடையாது. இன்னமுத கடலாகி நின்றவர் பகவானே. இது விஷயமாக ஒரு பூர்வ ஸ்லோகம். இப்போது இரண்டு ஸ்லோகங்கள், பராசர பட்டருடைய முக்தக ஸ்லோகங்கள். திருமஞ்சன கட்டணியத்திலே பராசர பட்டர் ரங்கநாதனிடம் விண்ணப்பம் செய்த ஸ்லோகங்கள். மரகதமணி ரம்யம் ரம்யமாணிக்யமுக்தா ஃபலவிலசித காத்ரம் ப்ரஸ்புரத் கந்தவாஹம் விஹித விவித ஜந்தும் ப்ரோல்லசன்மீனலீலம் சுகம ஜலநிதிம் த்வாம் மன்மஹே ரங்கராஜ. அடுத்த ஸ்லோகம். மணிவர ருச்சி வாஹி, அதே விரதம். மத்ஸ்ய ரூபம் ததானஹ லலித தவள சங்கோ லங்கயன் நைவ வேளாம் விதிருத புவன பாரோ வீக்ஷசே ரங்கதாமன்மே அபர இவவ புஷ்மான் ஆபகானாமதீஷ. ரெண்டு ஸ்லோகத்திலேயும் ரங்கநாதனை சமுத்திரமாக ரூபணம் பண்ணுகிறார்.
முதல் ஸ்லோகத்திலே ஜலநிதி என்ற பதம், இரண்டாம் ஸ்லோகத்திலே ஆபகானாம் அதீஷா என்ற பதம். அதற்காக நிறைய காரணங்களை முன்வைக்கிறார் ரங்கநாதனுக்கும் கடலுக்கும் பொதுவான பண்புகள். ஸ்லிஷ்ட சமாசோக்தி, இரட்டை பொருள் கலந்த கூட்டு பேச்சு, இரட்டுற மொழிதல் மூலமாக. மும்மணி கோவையிலும் கடலாகி நின்ற மெய்யர் என்று சொன்னதாலே இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் இங்கே ரசிக்க முற்பட்டால் கடலாகி நின்ற என்பதற்கு வியாக்கியானம் கேட்டது போல இருக்கும். பெருமாள் கடலாகி நின்றா என்று சொல்கிறாரே, அதற்கு எந்த காரணங்களாலே அப்படி சொல்கிறார் என்பதே பட்டர் சொன்னது போல இருக்கும். நிறைய ஒப்புமைகள் கடலுக்கும் பகவானுக்கும். முதல் ஒப்புமை மரகதமணி ரம்யம் என்பது, அவனுக்கு பச்சை மாமலை போல் மேனி, மரதக மணி போலே அழகியவனவன். சமுத்திரம் மரகத மணியாலே அழகியது. சமுத்திரத்திலே மரகத மணிகள் விளைகின்றன. ஒன்று மரகத மணி போலே அழகியது, இன்னொன்று மரகத மணியாலே அழகியது. இரண்டும் மரத கமணி ரம்யம். இரண்டாவது ஒப்புமை ரம்யமாணிக்ய முக்தா பல விலசித காத்திரம் என்பது. இப்பொழுது காத்திரம் என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். சமுத்திர பட்சமாக இதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது காத்திரம் என்றால் பூமி, நிலம். கடலிலே எவ்வளவோ ரத்தனங்கள் விளைகின்றன, ரம்யமாக மாணிக்கங்களும் முக்தாபலங்களும். இந்த முத்து மாணிக்கங்கள் எல்லாம் பூமியை அழகுபடுத்தவை, அழகுபடுத்துபவை. பூமி கடலிலிருந்து விளையும் இந்த மணிகளாலே விலசிக்கிறது. அதை கடலிலிருந்து பூமிக்கு கொண்டு வந்து அலங்காரமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதே வரியை பகவான் பட்சத்திலே அர்த்தம் சொல்லும் பொழுது காத்திரம் என்பதற்கு திருமேனி என்று அர்த்தம். காத்திரத்திலே திருமேனியிலே மாணிக்கங்களும் முத்துக்களும் விளங்குகின்றன. பெருமாள் அவற்றை திருவாபரணங்களாக தரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையாலே ரம்ய மாணிக்ய முக்தா பல விலசித காத்திரம் என்பது கடலுக்கும் பகவானுக்கும் இரண்டாவது ஒப்புமை தந்தது. மூன்றாவது ஒப்புமை பிரஸ்புரகந்தவாகம் என்பது. காற்று நன்றாக வீசும் கடற்கரையிலே கந்தவாகம் என்று காற்றுக்கு பெயர். பகவானிடம் கந்தம் வாசனை வீசும், அது பிரஸ்புரத்தாக இருக்கும், நன்றாக ஸ்புரிக்கும். நாலாவது விஹித விவித ஜந்தும் என்பது. பூமியில் இருப்பதை விட கடலிலே பல மடங்கு ஜீவராசிகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். நானாவிதமான ஜந்துக்களை கடல் பண்ணிற்று என்றால் பகவானும் சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்தவனாதலாலே அதே அடைமொழிக்கு உரியவன். இருவரும் விஹித விவித ஜந்து. பிறகு மீனலீலா, சமுத்திரத்திலே நிறைய மீன்கள் விளையாடி கொண்டே இருக்கும், அதனால் சமுத்திரம் உல்லசிக்கும், புரோல்லசன் மீனலீலா. சமுத்திரம் விளங்குவதற்கு காரணம் அதில் விளையாடும் மீன்கள். பகவானுக்கும் மீனலீலை இருக்கிறதோ என்று கேட்டால் அவனுடைய தசாவதார லீலைகளில் முதலாவதே மீனலீலை தான்.
சமுத்திரத்துக்கு இருக்கிற மீன லீலையை கூட பகவான் மூலமாக சொல்கலாம். ஏனென்றால் அவனுடைய மீன லீலை சமுத்திரத்திலே லசித்தது, அதனாலே சமுத்திரத்தில் மீன லீலை உல்லசித்தது என்று கூட சொல்லலாம். கிருஷ்ணலீலை பிருந்தாவனத்திலே உல்லசித்தது, வாமன லீலை பலி சக்கரவர்த்தி யாக பூமியிலே உல்லசித்தது என்பது போல மீன லீலை சமுத்திரத்திலே உல்லசித்தது. என்ன லீலை மீன லீலை சமுத்திரத்திலே? நிஷ்பிரத்யூஹதரங்கரிங்கணமித பிரத்யூட பாதஷ்சடா டோலாரோஹ சதோஹலம் பகவதோ மாத்ஸ்யம் வபுஃபாதுனஹ. அலைக்கடலிலே தரங்க ரிங்கணத்திலே ஊஞ்சலாடியது போன்ற டோலாரோக லீலை, அந்த லீலை மத்ஸ்யாவதாரத்திலே. அப்புறம் இருவரும் கடலும் பகவானும் மணிவர ருச்சிவாகி, மணிவரம் என்றால் கௌஸ்துபம், அது சமுத்திரத்திலே தோன்றியது, அதன் ருச்சியை காந்தியை சமுத்திரம் வகித்தது. அதே கௌஸ்துபத்தை பகவான் மார்பிலே தரிக்கிறார். மணிவர இவ ஷௌரே நித்ய ஹிருத்ய என்னும்படி அந்த மணிவரத்திலே தன் ருச்சியை விருப்பத்தை வகித்தார். மணிவர ருச்சி இருவருக்கும் அமைந்தது. ருச்சி என்பது ரெண்டர்த்தத்திலேயும் அமைந்தது பகவானுக்கு. அதற்கப்புறம் மத்ஸ்ய ரூபம் ததானஹ, சமுத்திரமானது எத்தனையோ மீன்களின் ரூபத்தை வடிவத்தை தரிக்கிறது. சமுத்திரத்திலே மீன்கள் தங்குகின்றன, சமுத்திரம் மீன்களை தாங்குகிறது, தங்குவதை தாங்குகிறது. பகவான் மத்ஸ்ய ரூபம் ஒன்றை தரித்தார், அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டார் என்ற அர்த்தம். தரிப்பது வெவ்வேறு விதம், ஆனாலும் இருவரும் தரித்தார்கள் என்பது பொது. அதற்கடுத்தது லலித தவள சங்கம், அழகிய வெளுப்பான சங்குகள் எத்தனையோ உண்டு சமுத்திரத்திலே. பகவானிடம் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே என்று கொண்டாடலாம்படி ஒரு லலித தவள சங்கம் இருக்கிறது. அடுத்தது கரை தாண்டாமை என்பது இருவருக்கும் பொது. சமுத்திரம் தன் எல்லைக்குள் இருக்கும், கரையை தாண்டி வராது, பகவானும் வரம்பு மீறமாட்டார். கடைசியாக ஒன்று விதிருத புவன பாரம் என்று. புவனம் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள். முதல் அர்த்தம் ஜலம் என்று. சமுத்திரத்திலே ஜலம் ஏராளமாக இருக்கிறதாலே அது புவனத்தின் பாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. புவனம் என்பதனுடைய இரண்டாவது அர்த்தம் உலகம். சதுர்தச புவனம் என்ற ஈரேழு உலகங்கள், அவற்றை தாங்குவர் விஷ்ணு. ஆதாரமாக நின்று கூர்மரூபியான விஷ்ணு அகில ஜகதாதாராய கூர்ம ரூபிணே நாராயணாய நமஹ என்று மந்திர கீர்த்திதராய் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லது மகாபாரதத்தில் சொன்ன ரீதியிலே தௌஸ்வச்சந்திரார்க்க நட்சத்திரம் திசோபூர் மகோதிஹி வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மகாத்மனஹ என்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்யாயத்திலே சொன்னார் போலே விதரணம் நடைபெறுகிறது. விதரணம் என்றால்
உலகங்கள் எல்லாம் தத்தம் பாதையிலே சுழலும்படி தாங்கிக் கொண்டிருப்பவர் வாசுதேவன். அது பகவானுடைய செயல். இப்படி புவன விதரணம் என்பது இரண்டு பேருக்கும் பொதுவாயிற்று. சமுத்திரத்துக்கும் பகவானுக்கும் புவனம் என்பதற்கு வெவ்வேறு அர்த்தம், விதரணம் என்பதற்கும் வெவ்வேறு அர்த்தம். இப்படி ஏராளமான பொது பண்புகள் இருப்பதாலே பகவானுக்கும் சமுத்திரத்துக்கும், பகவானை ஒரு சமுத்திரமாக கூறுவது மிகவும் தகும் என்று பராசர பட்டர் விளக்குகிறார் இந்த ரெண்டு கட்டிய ஸ்லோகங்களிலே. மும்மணி கோவையிலே கடலாகி நின்றமையர் என்பதனுடைய அர்த்த புஷ்டியை நாம் இப்போது இதன் வாயிலாக புரிந்து கொண்டோம். பகவானை கடலாக ரூபணம் பண்ணுவது என்பது சுவாமி தேசிகனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆகையாலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே இதை பண்ணியிருக்கிறார். அதிலும் மும்மணி கோவையிலே கடலாகி நின்ற அருள்மெய்யர் என்கிறாரே, அதற்கு அவர் அருள் கடல், கடலாகி நின்ற அருளை உடையவர் என்று அர்த்தம் வருகிறதே, அது பற்றி அடிக்கடி பேசுவார் தேசிகன். சில முன்மாதிரியான தேசிக சூக்திகளை மட்டும் இப்பொழுது அனுசந்திக்க பிராப்தம். கமப்பியனவதின் வந்தே கருணாவருணாலயம். திருவேங்கடமுடையானை கருணா வருணாலயம் என்கிறார். கமபி என்றும் அனவதிம் என்றும் இரண்டு அடைமொழிகளை இடுகிறார். கருணா வருணாலயம் என்றால் அருள் சமுத்திரம் என்று அர்த்தம். அனவதிம் என்றால் எல்லை இல்லாதது என்று அர்த்தம். கமபி என்றால் ஏதோ வர்ணிக்க முடியாத ஒன்று என்று அர்த்தம். அருளுக்கு எல்லை இல்லை. சரி, இதுல என்ன வேடிக்கை என்றால் சமுத்திரம் மலை மீது வந்திருக்கிறது. திருவேங்கட மலை மீது பகவான் என்கிற சமுத்திரம் வந்திருக்கிறது. மலை மீது சமுத்திரம் வருமா? இந்த வேடிக்கையை கவனிப்பதற்காக கமபி என்று பதமிடுகிறார். விசித்திரமான சமுத்திரம் இது. முகுந்த மாலையிலே ஹே கோபால கஹே கிருபா ஜல நிதே ஹே சிந்து கன்யாபதே என்று ஒரு ஸ்லோகம். அதிலே கிருபா ஜலநிதே என்ற பதத்தாலே அவன் அருள் கடல் என்றார். அடுத்த பதத்திலே அவன் கடலின் மகளுக்கு மணாளன் என்றார். கடலோடு அந்த பகவானுக்கு பல சம்பந்தங்கள். கடல் அவனுடைய வாசஸ்தலமும் கூட, அவனுடைய மாமனாரும் கூட, அவனே கடலும் கூட. கமலயுகந்த கடற்கிடை கடல் என்று இதை வேடிக்கையாக விவரிப்பார் தேசிகன். கடலுக்கு சமுத்திரத்திலே நடுவிலே ஒரு கடலாம், சமுத்திர நடுவிலே ஒரு சமுத்திரமாம், பார்க்கடல் நடுவிலே பகவான். கடல் என்பதற்கு தமிழிலே ஆழி என்று ஒரு பதம். ஆகையால் கடலாகி நின்ற அருள்மெய்யர் என்பதை அருளாழி என்ற பதம் தெரிவிக்கும். இது தேசிக பிரபந்தத்திலே அடிக்கடி கையாளப்படும் பதம். மருள்மாற்றருளாழியுமாய் என்று அதிகார சங்கிரகம். அழியாத அருளாழி பெருமான் செய்யும் என்று உபகார சங்கிரகத்திலே. அந்தமிலா அருளாழி அத்திகிரி திருமாலே என்று வேறோரிடத்திலே. அருளாழி என்ற பதத்துக்கு பரியாயமாக வேறு பதங்களை இட்டும் பேசுவது அதிகம். கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் கூறுவீர் இதென்ன பாங்கே என்ற பாசுர பகுதியிலே கருணை கடல் என்ற பதம். தனித்தவம் காத்தபிரான் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் என்ற வரியிலே இவரது கருணையை மட்டும் கடலாக உருவகித்து இவர் ஒரு கடல் என்பதை உருவகிக்காமல் விட்டதும் உண்டு. அதனாலே கடலாகி நின்ற என்பதை
அருள் என்பதில் மட்டும் அன்வயித்து நெய்யர் எனத்தில் அன்வயிக்காமல் விட்டாலும் அதுவும் இஷ்டமே. இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் இப்போது. பகவானின் கண்ணிலிருந்து அருள் பொழிகிறது, பகவானின் கருவிழியிலிருந்து அருள் பொழிகிறது, பகவானின் பார்வையிலிருந்து அருள் பொழிகிறது, பகவானின் அருள் காரணமாக அவருடைய பார்வை நம் மீது பொழிகிறது, பகவானின் விழி அருளை வாரிக்கொண்டு வருகிறது, நம்முடைய விழி பகவானையே வாரிக்கொள்ளுகிறது, பகவான் அருளே வடிவெடுத்த காரணத்தினாலே அருள் மெய்யர், கடலாகி நின்ற அருள் மெய்யர் என்று அன்வயித்தால் அவர் கருணை கடல். இவ்வாறெல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுபவித்ததை இந்த வாரம் கேட்டோம். அடுத்த வாரத்திலே மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் என்ற தலைப்பிலே நமது அனுபவம் தொடரப்போகிறது. இந்த வரியை சொல்லும் போதே சொல்லணி சப்தாலங்காரம் அதிகமாக இருக்கிறது. மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் என்று மோனை அழகு. இதிலே பொருள் அழகும் அர்த்த புஷ்டியும் அதிகம் என்பதை அடுத்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தொகுப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.